ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 60% வரைக்கும் லாபம் தரக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட். எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் எடுத்தாலுமே நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா 10%, 20%, மேக்ஸிமம் ஒரு 30-40% இவ்வளோ தான் வந்து இருக்கும் நமக்கு. ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய இன்கம்மை வச்சு, ஏன்னா இது ஏன் மேனுஃபேக்சரிங் யூனிட்னா அந்த லாபம் எடுக்கிறோன்னா, பல்க் லாட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஒரு ஹோல்சேலரோ ரீட்டெய்லரோ எடுத்திங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவங்க வந்து 50 கிலோ 20 கிலோ அப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா, 100 கிலோ 200 கிலோ 1 டன் அப்படின்னு வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் ஒரு ரேஷியோ, அதனால தான் அவங்களுக்கு வந்து குறைச்சலாக எப்பயுமே இருக்கும். அந்த அமௌண்ட்லேயே அவங்க ஏர்ன் பண்ணிடுவாங்க பல்கான சேல்ஸ் பண்ணுறதுலே. இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு எனி டைம் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிற ப்ராடக்ட். 60% நீங்களே இதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. ஒரு டீலர்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்தா கூட, நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி 1 டன் 2 டன் ஒரு நாளைக்கு சப்ளை பண்ணால் கூட உங்களால் இந்த மார்ஜின் எடுக்க முடியும். உங்கள் வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும் இதை பண்ணுறதுக்கு. எப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காயத்ரி விமல்னு சொல்லிட்டு. அது ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான சேனல், அது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் சேனல் கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம செவத்துக்கு வந்து இந்த இதுக்கு முன்னாடியெல்லாம் சுண்ணாம்பு இந்த மாதிரிலாம் அடிச்சிட்ருப்போம். இப்போது எல்லாம் டிஸ்டம்பர்ஸு, உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு குவாலிட்டியான பெயின்ஸு, அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கணும், 10 வருஷத்துக்கு இருக்கணும், பூஞ்சை ஃபங்கஸ் வரக்கூடாது, அதே போல் தண்ணி லீக்கேஜ் ஆகக்கூடாது, கலர் டிம் ஆகக்கூடாது, வாஷ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கஸ்டமர்ஸோடைய ஐடியாஸை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி பெயிண்டிங்ஸோ டிசைனர் வால்ஸோ பண்ணால் தான் வந்து ஸ்மூத்தாகவே இருக்கும். பட்டி பார்க்காம டிசைனர் டிசைன் வந்து செவத்தில் போடவே முடியாது, நம்மளால் அந்த ஸ்மூத்னஸ் எடுத்துகிட்டே வர முடியாது. டிஸ்டம்பர்ஸு, இப்போ வந்திருக்க ரீசன்ட் பெயிண்ட்ஸ், இது எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ பட்டின்றது ஒரு ஃபஸ்ட்டு, அது நம்ம பண்ணி தான் ஆகணும் எல்லா செவத்துக்குமே, இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும். இதில் வாட்டர் பேஸ்டு அக்லரிக் இன்டீரியர் வால் பட்டி அப்படின்ற இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பவுடராக வாங்கி நம்ம பெயிண்டர்ஸ் கிட்ட கொடுப்போம், அவங்க கலந்துட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து அடிப்பாங்க. சில பேருக்கு ரேஷியோஸ் தெரியும், சில பேருக்கு ரேஷியோஸ் தெரியாது, அப்படியே அடிச்சு விட்டுருவாங்க. இப்போது நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இந்த மாதிரி வாட்டர் பேஸ்டு பட்டியாகவே நம்ம வந்து பக்கெட்ஸில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இதுக்கு தேவையானது ரெண்டே விஷயம் தான், ஒன்று ரா மெட்டீரியல், இன்னொன்று மிக்சிங் டேங்க். இது ரெண்டு இருந்தாலே நம்மளால இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே ரா மெட்டீரியல். பட் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த டோலமைட், கால்சைட், ஒயிட் சிமெண்ட், ஹைட்ரேட்டட் லைம், இந்த ஆர்பி, கால்சியம் ஸ்டிரேட், சிமெண்ட் பவுடரு, இந்த மாதிரி இது நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், ஆனால் ஆக்சுவலாக மேக் பண்ணோம் அப்படின்னா இது எல்லா ரா மெட்டீரியலும் உங்களுக்கு தேவை. ஆனால் இப்படி இந்த மாதிரி நிறைய ரா மெட்டீரியல்ஸ் இல்லாமல் ரொம்ப லிமிட்டடாக இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலாக மாடிஃபைடு செல்கோஸும், உங்களது MHEC அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அப்புறம் அந்த RD பவுடர்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது ஒயிட் சிமெண்ட். இந்த மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட ரா மெட்டீரியல் வச்சு மொத்தமாக நான் சொல்லியிருக்கேன் இந்த ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மெயினாக இந்த மாடிஃபைடு செல்கோஸ் அப்படின்ற ரா மெட்டீரியல் கூட நீங்கள் டோலோமைட், அதுக்கப்புறம் ஹைட்ரேட்டட் லைம், இது மட்டும் சேர்த்தாலே போதும். ஸோ இந்த மூணு சேர்த்து நீங்கள் உங்களுக்கு வெட்டிங் ஏஜென்ட்னு இருக்குது, அந்த வெட்டிங் ஏஜென்ட் தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிக்விடாக கொடுக்கக்கூடியது. ஸோ வெட்டிங் ஏஜென்ட்டும் டோலமைட்டும் அதுக்கப்புறம் ஹைட்ரேட்டட் லைமும் இந்த மாடிஃபைட் செல்கோஸ், இது இருந்தாலே போதும். ஸோ மாடிஃபைட் செல்கோஸ் நீங்கள் போடுறதுனால நீங்கள் ஒயிட் சிமெண்ட் இதில் போட வேணாம், அந்த RDP பவுடர் நீங்கள் போட வேண்டாம், அதே போல் MHEC பவுடர் நீங்கள் போட வேண்டாம். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ணது தான் அந்த மாடிஃபைடு செல்கோஸ்ன்றது. ஸோ நீங்கள் இது கூட வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணாலே போதும், உங்களால் வந்துட்டு இந்த வால் பட்டி அந்த வாட்டர் பேஸ்டு தயாரிக்க முடியும். இது ஆக்சுவலாக எதுக்கு மெயினாக பயன்படுத்துகிறாங்க, வால் பட்டி இல்லாமே நம்மளால் வந்து பெயிண்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம், சன்லேருந்து நம்ம வீட்டுக்கு மொட்டை மாடி இருக்கு இல்லையா, அதில் கூலிங் வரணும். சம்மர் சீசன்லேயும் சரி, நார்மல் சீசன்லேயும் சரி, நம்ம ஊரில் எப்பயுமே கிளைமேட்டுன்றது ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். ஸோ மாடி வீடு, நார்மலாக அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற 3rd ஃப்ளோரோ 2nd ஃப்ளோரோ, அதோடு அவங்களது ஃப்ளோர் முடிஞ்சிருதுனாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க வந்து ஒரு ரூஃப் கார்டனிங் ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலுமே அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வால் பட்டியை வந்து மேலேயும் வாட்டர் ப்ரூஃப் கோட்டாக ஒன்று அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஒயிட், அந்த சன்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு
அது அந்த நம்ம அடிச்சிருக்க பெயிண்டில் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி பேக் ஆகும், உள்ளே இறங்காது அது. ஸோ அந்த மெயின் பர்பஸ்க்காக தான் அதை பண்ணுவாங்க. இதே போல் எக்ஸ்டீரியர் வால்ஸ்லையும் இதை பண்ணுவாங்க. மெயினாக வாட்டர் ட்ராப் ஆகுறது நிறைய, இப்போ பழைய பில்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு லீக்கேஜ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், மழை வந்தாலும் சரி இல்லை இந்த பைப்ஸ் எதனா மேலே போகிறதுனாலும் ரூஃப்லேருந்து, அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு. இன்னொன்று, இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸும் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. யூஸ்வலாக ஒயிட் தானே நம்ம பார்ப்போம், இதில் எல்லோ பிங்க் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ். எதுக்காக நிறைய கலர்ஸ்னால், இப்போ ஒரு செவரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செவத்தில் வந்து ஒயிட் அடிச்சுட்டு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ரெட் அடிக்கணும்னா ரெட்டு ரெண்டு கோட் அடிக்கணும். வால்பட்டியோட ரேட் வந்து கம்மி, ஆனால் ரெட்டோட ரேட் அதிகம். ரெண்டு கோட் அடித்தா தான் அந்த பளிச்சுன்றது கொஞ்சம் மறையும். அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் கலரில் இருக்கிற வால்பட்டியை பூசிட்டு ரெட் கலரில் இருக்க கோட் அடித்தாங்க, ஒரு டிஸ்டம்பரோ ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் அடித்தாங்கன்னா அது வந்து ஒரு சிங்கிள் கோட்டே போதும், உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ அதுக்காக கலர்லேயே வால் பெட்டி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, டிசைனர் வால்ஸ் பண்ணுறதுக்குலாம் அதுதான் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாட்டான கிளைமேட்டு, கோல்டான கிளைமேட், தண்ணி ஊற்றுறது, மாய்ச்சர், இது எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுறது தாங்க வீடு. அப்படின்னும் போது அங்கே ஒரு சேஃப்டின்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அது எதா வேணா இருக்கட்டும், வெயில் உள்ள அனலாக அடிச்சு ஐயோ வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேஃப்டின்றது முக்கியன்றதுனால கண்டிப்பாக எல்லோரும் இதை பயன்படுத்துவாங்க. ஸோ ஃபங்கஸ், பாக்டீரியா, மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூஞ்சை பூத்த மாதிரி பிளாக் கலரில் பூர்ணம் பூத்திருக்கும் அந்த பாத்ரூம்குள்ளே நமக்கு பால்கனி சைட்லலாம். ஸோ இது எதுவுமே வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து வால் பட்டி பண்ணணும். இதுக்கு மிஷின் பார்த்தீங்கன்னா, மிக்சிங் மிஷின் 40,000 ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்றத வச்சு தாங்க இதோடைய மிஷின்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 லிட்டர் 100 லிட்டர் அளவுக்கு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மிக்சிங் மிஷின் அவைலபிளாக இருக்குது, மிக்சிங் டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பக்கெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 20 லிட்டர்ஸ், 5 லிட்டர்ஸ், யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா 20 லிட்டர், 50 லிட்டர் இப்படி தான் இதை வாங்குவாங்க. ஏன்னா த்ரூ அவுட் ஒரு ஹோம், ஒரு வீட்டுக்கு அடிக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 லிட்டராவது தேவைப்படும். அதனால அவங்க வந்து 20 லிட்டருக்கு மேலே உள்ள பக்கெட்ஸ் தான் பெயிண்டர்ஸுமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ரிக்குயர்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன இடம், ஒரு 500-1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் போதும், பேக்கிங், டிரான்ஸ்போர்ட், ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் உங்களுக்கு தேவையே. ஸோ உங்களுக்கு இந்த இடம் இருந்தாலே உங்களால் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராஃபிட். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு நமக்கு கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் ஒரு 10 ரூபா தான் இதோட மேக்கிங் காஸ்ட் ஆகும். ஸோ விலை விற்கிறதுனா பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபாவும் இருக்குது, 60 ரூபாவும் இருக்குது, 80 ரூபாவும் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் உங்களுக்கு ப்ரைஸஸ் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. நீங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ரொம்ப அதிகமாக விற்காமல் பிராண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சலாகவே விற்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 லட்சரூபா நம்ம மூலப்பொருளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 லட்சரூபா வரைக்கும் இதிலேருந்து லாபம் எடுக்க முடியும். அதாவது ஒரு 60% லாபம் எடுக்க முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி, இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தேவை. ஸோ இது ரெண்டும் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் எப்படி வந்து இது எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அது மூலயமா நீங்கள் இந்த கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஜிஎஸ்டி எடுத்தீங்கன்னா உங்களால் இந்த பிஸ்னஸை ஈஸியாக வந்து எடுத்து பண்ணிடலாம். மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு மல்டி டவர் பில்டிங்ஸ் முதற்கொண்டு சின்ன சின்ன வீடுங்க முதற்கொண்டு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இன்க்ளூடிங் நம்ம டேம்ஸ், டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, டேங்க்கு, டேம், பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி இடத்துங்களில் கூட வந்து வால் பட்டி பண்ணுறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாய்ச்சர், இந்த மழை காலத்தில் தண்ணி ஊற்றி ஊற்றி நம்மளுடைய கலவை, நம்ம சிமெண்ட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிட்ஜஸ் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு அதோடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய உங்களுக்கு தண்ணி உள்வாங்கி கான்க்ரீட்லேருந்து சொட்ட ஆரம்பிக்கும். ஸோ பிரிட்ஜஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், நம்ம நிறைய பேர் வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும் போதே மேலேருந்து தண்ணி சொட்ட ஆரம்பிக்கும், இது என்ன தண்ணின்னு தெரியலையே சொட்டுதேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீக்கேஜஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் வால்பட்டி. ஸோ வாட்டர் ப்ரூஃப் வால்பட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான கரெக்டான ரேஷியோ வந்து இதில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து வாட்டர் பேஸ்டு உங்களால் வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ கரெக்டான எக்ஸாக்டான ரேஷியோ எங்கே சொல்கிறது, இப்போ இது 50 கிலோ மூட்டையில் இந்த பவுடர் வரும், நான் வெட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணோம், இது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த பவுடர் வாங்குகிற இடத்துலையே நமக்கு வந்து ட்ரைனிங் சொல்லிடுவாங்க, நீங்கள் எப்படி இதை பேக் பண்ணணும், எப்படி வந்து ஒரு வாட்டர் பேஸ்டு நீங்கள் வந்து மேக் பண்ணணும் அப்படின்றத. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிக்சிங் ரேஷியோஸ் பண்ணலாம். இல்லை மிக்சிங் பண்ணுற இடத்துல ஒரு நாளைக்கு நான் பார்க்கணும், எப்படி நீங்கள் மிக்சிங் பண்ணுறீங்க, பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு இதை பண்ணலாம். இங்கேயும் யார்கிட்டையும் முன்னாடியே பைசா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையும் தொடங்காதீங்க. ஸோ ப்ராப்பரான அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வால்பட்டி அப்படின்றது ஒரு நல்ல பிஸ்னஸ், ஒரு டீசெண்டான பிஸ்னஸ், நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். நம்ம நார்மலாக பெயிண்டர்ஸு,
இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தாலே பல்காக மூவ்மெண்ட் ஆகிடும். ஏன்னா எவ்ரி இயர் வந்து நம்ம இப்போ மொட்டை மாடிங்களுக்கு நம்ம இந்த சம்மர் சீசனில் மெயினாக வந்து இதை பயன்படுத்துவோங்க. ஏன்னா நம்மளோட ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சம்மர் வின்டர் மழைக்காலம் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு மேலே அடித்தாலும் நம்ம டெய்லி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால அந்த வால் பட்டி அப்படின்றது போக தான் செய்யும். இன்டீரியர்ஸில் நம்ம எதுவும் பண்ண முடியாது, டிசைனர்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னா திருப்பி சுரண்டி அடிச்சுட்டு எல்லாம் பண்ணுறதுக்கான எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ்ன்றது இயர்லி ஒன்ஸ் நம்ம வீட்டை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இயர்லி ஒன்ஸ் எல்லாருக்குமே வந்து தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் தான். ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பல்காக சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்கள நீங்கள் கான்டாக்டில் வச்சுக்கிட்டீங்க, டைப்பில் வச்சுட்டிங்கன்னா ரெகுலராக உங்களால் சப்ளை பண்ண முடியும் இந்த மேனுஃபேக்சரிங். அதே போல் உங்களோட ஓன் பிராண்டிங் போட்டு பக்கெட்ஸில் நீங்கள் தாராளமாக டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். நல்ல ஒரு பேர், நல்ல ஒரு குவாலிட்டி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு டாப் மோஸ்ட் பிராண்டாக வரலாம். இதில் நீங்கள் யோசிக்க வேண்டாம், ரொம்ப டாப் மோஸ்ட் பிராண்ட்ஸ் ஒரு சிலர் இருக்காங்களே நம்ம வந்து இந்த பிராண்ட்ஸில் வந்து மேலே வர முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாப் மோஸ்ட் பிராண்டும் ஒரு காலத்தில் வந்து சின்ன சின்ன பக்கெட்ஸில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் போகுமா அப்படின்னு தெரியாமா அப்படின்னு தெரியாமல் தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட குவாலிட்டியும் அவங்களோட டெடிக்கேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் தான் வந்து இவ்வளோ இயர்ஸில் பெயிண்ட் பேருன்னு சொன்னாலே அவங்க பேர் தான் சொல்ல வருது அப்படின்ற அளவு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு பேரை வந்து எடுத்து நம்மளோட ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண முடியுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.